வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா ஆறுமுகம். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்தில் நாளை தொடங்கவுள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாடு காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி. கல்லணை கால்வாய் சீரமைப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வல்லம் அருகேயும் கால்வாய் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். கொரோனா சிறப்பு நிவாரண நிதிக்கான இரண்டாம் தவணை மாநிலம் முழுவதும் டோக்கன் விநியோகம் இன்று தொடங்கியது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக ஷிகர் தவான் நியமனம். விரிவான செய்திகள். இங்கிலாந்தில் நாளை தொடங்கவுள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் ஃபக்ஸி, இங்கிலாந்து தலைமையில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் இந்தியா, தென்கொரியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இம்மாநாட்டில் கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக இங்கிலாந்து தெரிவித்துள்ளது. கொரோனா போன்ற பெருந்தொற்றுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் உலக நாடுகள் இடையே சுதந்திரமான நேர்மையான வகையில் வர்த்தகம் நடைபெறுவதற்கான வழிவகைகள் குறித்தும் பருவகால மாற்றங்களை எதிர்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. பொது சுகாதாரம் மற்றும் பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதில் முழு கவனம் செலுத்தும் வகையில் G7 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை தொடங்கி 2 நாட்களுக்கு நடைபெறும் இம்மாநாட்டில் பிரதமர் 2வது முறையாக பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்று முதன்முதலில் எங்கிருந்து பரவியது என்பது குறித்த வெளிப்படையான விசாரணையை உலக சுகாதார நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கிலாந்து கோரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு மும்பையில் உள்ள மலாத் பகுதியில் கனமழை காரணமாக கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவி அளிக்க உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் பிரபல திரைப்பட பாடலாசிரியரும் சிந்தனையாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான புத்ததேவ் தாஸ்குப்தா மறைவு தனக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சமூகத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தனது சிந்தனை மற்றும் பாடல்கள் மூலம் பெரும் பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குவைத்தில் வசித்து வரும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு உரிய முறையில் தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அகமது நாசிர் முகமது அல் சபா தெரிவித்துள்ளதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக குவைத்து சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இது தொடர்பாக ஜெய்சங்கர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் பிராந்திய பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்தியா குவைத் நாடுகள் இடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 60 ஆண்டு காலம் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார்.
பின்னர் அந்நாட்டில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னிலையில் கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா பெருந்தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் பெண்களுக்கு நிதியுதவி அளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரை 20 கோடி பெண்களின் ஜன்தன் வங்கிக் கணக்கில் 30,000 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் கரீஃப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் 14 கோடி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விலையில்லாமல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும், மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு பிணையில்லாமல் வழங்கப்படும் கடன் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கல்வி அளிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக சமூகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஸ்மிருதி இரானி தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரசவத்தின் போது தாய்மார்களின் உயிரிழப்பு எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசிக்கான கோவின் இணையதளம் முடக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல்கள் போலியானவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த செய்தி குறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கணினி அவசரகால குழு உரிய விசாரணை மேற்கொள்ளும் என்று தடுப்பூசி நிர்வாக நடைமுறைகளுக்கான அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய கோவின் இணைய செயல்பாட்டிற்கான அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு தலைவர் ஆர் எஸ் சர்மா, தடுப்பூசி தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும், மின்னணு முறையில் அனைத்து தகவல்களும் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். கோவின் இணையதளத்தில் உள்ள தகவல்கள் எந்தவொரு நிறுவனத்திடமும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். வர்த்தக நோக்கங்களுக்காக ஈவின் தரவுகளை தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. தடுப்பூசி கையிருப்பு மற்றும் அதனை குறிப்பிட்ட வெப்பநிலையில் சேமிப்பது தொடர்பான தகவல்கள் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு எழுதியுள்ள கடிதம் தொடர்பாக வெளியான செய்திகளை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வெளியிட மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய தடுப்பூசி திட்டத்தில் பயன்படுத்தப்படும் பல்வேறு பயன்பாட்டு நிலவரம் குறித்த முக்கிய தகவல்கள் மற்றும் குளிர்கால உபகரணங்களின் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க மத்திய அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசிகள் உரிய நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிகளின் சேமிப்பு மற்றும் விநியோக நடவடிக்கைகளை சீரமைப்பதற்கான பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தடுப்பூசி சார்ந்த தகவல்களை பயனாளிகளுக்கு தெரிவிக்கும் வகையில் கோவின் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணமில்லா தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 60 லட்சம் ஆலோசனைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 375 இணைய வழி வெளி நோயாளிகளுக்கும் 40,000 மேற்பட்ட பிற நோயாளிகளுக்கும் மருத்துவ ஆலோசனைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,600 அதிகமான மருத்துவர்கள் தொலை மருத்துவ சேவையின் கீழ் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். தற்போது 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேசிய தொலை மருத்துவ சேவை செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 155,000 சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையங்களில் இ சஞ்சீவனி தொலை மருத்துவ சேவை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொலை மருத்துவ சேவை திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் உள்ள நோயாளிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
இ சஞ்சீவனி இணையதளம் ஆண்ட்ராய்டு செயலியில் இந்த சேவை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதரவற்ற மற்றும் இன்னல்களுக்கு உள்ளான குழந்தைகள் குறித்த தகவல்களை சமூக ஊடகங்களில் வெளியிட வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் குறித்த தகவல்களை 1098 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் ஆதரவற்ற குழந்தைகளை சட்டத்திற்கு புறம்பாக தத்தெடுப்பது குறித்து உச்சநீதிமன்றம் அண்மையில் கவலை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சட்டத்திற்கு புறம்பாக குழந்தைகளை தத்தெடுப்பது மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மீது மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய தத்தெடுப்பு ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் சட்டத்திற்கு முரணாக தத்தெடுக்கும் நபர்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கும் பெற்றோர்களின் குழந்தைகள் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெற்றோர்களை இழந்து தவித்து வரும் குழந்தைகளை கண்டறியும் நடவடிக்கையை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று சிகிச்சைக்காக குழந்தைகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் குழந்தைகளுக்கு அவசர கால பயன்பாட்டிற்காக ரெம்டெசிவிர் மருந்து பயன்படுத்த வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு முகக்கவசம் அணிய தேவையில்லை என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கோவிட் தொடர்பான சிகிச்சைகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்தில் பாதுகாப்பு மற்றும் திறன் குறித்து போதுமான தகவல்கள் இல்லை என்பதால் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. லேசான நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆய்வக பரிசோதனையும் தேவையில்லை என்றும் இத்தகைய ஆய்வக பரிசோதனைகள் மிதமான மற்றும் தீவிர தொற்று உடையவர்களுக்கு மட்டுமே அவசியம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கல்லணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் நாளை தண்ணீர் திறந்துவிடவுள்ளார். இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கால்வாய் சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்து வருகிறார். முதலாவதாக கல்லணைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகள் மற்றும் அதன் கிளை ஆறுகள் மற்றும் கால்வாய்கள் சீரமைப்பு பணியை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து வல்லம் அருகே உள்ள முதுகலை முத்துவாரி கால்வாய் சீரமைப்பு பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். இந்த பணிகளின் விவரம் குறித்து அதிகாரிகள் முதலமைச்சரிடம் விளக்கி கூறினர். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்டோரும் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். பின்னர் பள்ளி அக்ரஹாரத்தில் வெண்ணாற்றில் மணல் திட்டைகளை சரி செய்யும் பணியையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அவர் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழகம் முழுவதும் கொரோனா சிறப்பு நிவாரண நிதி 2ஆம் தவணைக்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி மாநிலம் முழுவதும் இன்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு நிவாரண உதவியாக 2 தவணைகளாக தலா 2000 ரூபாய் வீதம் மொத்தம் 4000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி முதல் தவணை உதவித்தொகை கடந்த மாதம் வழங்கப்பட்டது. 2ஆம் தவணையாக இந்த மாதத்திற்கான 2000 ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி இன்று தொடங்கியது. நியாய விலை கடை பணியாளர்கள் குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று டோக்கனை வழங்கி வருகின்றனர். 14ஆம் தேதி வரை டோக்கன் விநியோகிக்கப்படும். அதன்பின் 15ஆம் தேதி முதல் அந்தந்த நியாய விலை கடைகளில் டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்திற்கு சென்று 2000 ரூபாய் நிதி உதவி மற்றும் 14 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பையும் குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலின் தீவிரம் குறித்தும் தடுப்பூசி செலுத்தப்படுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி மாநில தலைமைச் செயலகத்தில் கொரோனா மேலாண்மை குறித்த சீராய்வு கூட்டம் துணைநிலை ஆளுநர் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் மாநிலத்தில் தற்போதைய கொரோனா நிலவரம், தடுப்பூசிகள், கொரோனா பரிசோதனைகள், மருத்துவமனைகள், படுக்கைகள், கரும்பூஞ்சை நோயின் தாக்கம் மற்றும் மருந்துகளின் கையிருப்பு ஆகியவை குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்தனர். புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு தளர்வுகளால் உருவாகியுள்ள சூழல் குறித்தும் அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 95% பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் என்பதை எடுத்துக் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கொரோனா சிறப்பு பரிசோதனை முகாம்கள் நடத்திய பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கு தளர்வுகள் அதிகரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் மக்களை சென்றடைவதற்கான உத்திகள் கையாளப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ பயன்பாட்டிற்கான 60வது திரவ ஆக்ஸிஜன் ரயில் சென்னையில் உள்ள தண்டையார்பேட்டை சரக்கு முனையத்திற்கு வந்தடைந்தது. ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் 6 கண்டெய்னர்களில் 126.91 மெட்ரிக் டன் மருத்துவ பயன்பாட்டிற்கான திரவ ஆக்ஸிஜன் இன்று அதிகாலை சென்னை வந்தடைந்தது. இதனையடுத்து தமிழகத்திற்கு ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் இதுவரை 4326.25 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் விநியோகிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்கள் காப்புறுதி சட்டத்தின் கீழ் காப்புறுதி வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் சந்தோஷ் கங்குவார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு காப்புறுதி திட்டத்தை விரிவுபடுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஏராளமான ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் இந்த காப்பீடு திட்டம் உதவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு சிலிண்டர் உபயோகப்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ப சமையல் எரிவாயு விநியோகம் செய்யும் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள அனுமதி அளிப்பது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அனைவருக்கும் மிக குறைந்த விலையில் சமையல் எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் விநியோகஸ்தர்கள் தொடர்பான பட்டியலிலிருந்து தாங்கள் விரும்பும் விநியோகஸ்தரை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனை முயற்சியாக சண்டிகர், கோயம்புத்தூர், குர்காவுன், புனே மற்றும் ராஞ்சியில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. வளரிளம் பருவத்தினரை அட்டவணையில் வரையறுக்கப்பட்ட 38 வகையான அபாயகரமான தொழில்கள் மற்றும் பணிகளில் ஈடுபடுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கூறியிருக்கிறார். இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பலூனை பறக்கவிட்டு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட பின்பு எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இந்த சட்டத்தை மீறுபவர்கள் மீது 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் 20,000 முதல் 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு சட்டம் 1986 வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். முதல்ல குழந்தைகளை குறை சொல்வதை விட குழந்தைகள் தான் நாட்டினுடைய செல்வங்கள். இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு வந்து அரசியல் தலைவர்களாகவோ அறிவியல் பூர்வமான விஞ்ஞானிகளாகவோ இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவராக வரக்கூடியவர்கள். ஆகவே அந்த குழந்தைகளை வந்து தவறான வழிகளில் கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு போல பெற்றோர்களுக்கு நாங்கள் அறிவுரை வழங்குவதற்கு நாங்கள் கீழ்மட்டங்கள் மாவட்டங்களுடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி பெற்றோர்களுக்கு இல்லங்களுக்கே சென்று இது போன்ற இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவங்களுக்கு பெற்றோர்கள் அறிவுரை செய்து இந்த குழந்தைகளை தவறான வழியில் கொண்டு போகக்கூடாது அறிவுரை வழங்குவதோடு அவர்களுக்கு நெறிமுறைகளை வழிமுறைப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட ஆட்சியர்களாக தலைவர் வாயிலாக செய்வதற்குரிய நடவடிக்கைகள். அது மாத்திரம் அதிகாரிகள் கட்டாயமாக ஒவ்வொருவரும் மாவட்ட அளவில் இருக்கிறவங்க, மாநில அளவில் இருக்கிறவங்க, எல்லா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு கட்டாயமாக வடிவமைத்தப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேவையானால் செயலாளர் மட்டுமல்ல நானும் செயலாளர் நேரடியாக சென்று கலாய்வு செய்து தமிழ்நாட்டில் இது போன்ற தவறுகளை ஏற்படாமல் இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளும்.
தொடர்ந்து பேசிய அவர், குழந்தை தொழிலாளர்களாக இருந்து மீட்கப்பட்ட குழந்தைகள் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்ட பயிற்சி மையங்களில் முறையாக சேர்க்கப்பட்டு பின்னர் முறையான பள்ளிகளில் 10-12 வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் அவர்களை ஊக்கப்படுத்தும் ஆசிரியர்களுக்கு கேடயமும் அளிக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். இதன் ஒரு பகுதியாக குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு கையெழுத்து இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில தொழிலாளர் நலத்துறை செயலர் ஆர். கிர்லோஷ்குமார், ஆணையர் எம். வள்ளலார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனி வருவது விரைவுச் செய்திகள். லடாக் யூனியன் பிரதேசம் லேயில் உள்ள அகில இந்திய வானொலியின் பொன்விழா இம்மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. வேறு எந்த தொடர்பு சாதனங்களும் இல்லாத காலத்தில் லடாக்கில் அகில இந்திய வானொலி மட்டுமே ஒரே தொடர்பு சாதனமாக திகழ்ந்தது. இந்நிலையில் 50 ஆண்டு நிறைவு செய்யும் லே அகில இந்திய வானொலியின் முன்னாள் ஊழியர்கள் தங்கள் பணிக்காலங்களில் எவ்வாறெல்லாம் செய்திகளை சேகரித்து வழங்கினார்கள் என்பதை நினைவு கூர்ந்து மகிழ்கின்றனர். கர்நாடகாவில் 19 மாவட்டங்களில் ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இம்மாவட்டங்களில் தொற்று பரவல் குறைந்ததை தொடர்ந்து மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்று பாதிப்பு உள்ள 11 மாவட்டங்களில் ஊரடங்கு நடைமுறைகள் தொடரும் என்றும் கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. அதேபோல் வார நாட்களில் மாலை 7 மணி முதல் காலை 5 மணி வரையிலான இரவு நேர ஊரடங்கும், வார இறுதி நாட்களில் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் திங்கட்கிழமை காலை 5 மணி வரை முழு ஊரடங்கும் கடைபிடிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி சுரங்கத்தின் 2வது கட்ட ஏல விற்பனை இன்று நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஏல விற்பனையில் நாட்டின் முன்னணி நிலக்கரி நிறுவனங்கள், சுரங்க வியாபாரிகள், சுரங்க தொழிலுக்கு தேவையான கருவிகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், சுரங்க மேம்பாட்டு நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றை சார்ந்த பலர் கலந்து கொண்டனர். இதுவரை நடைபெற்ற ஏல விற்பனைகளில் இன்று நடைபெற்ற ஏல விற்பனையே மிகப்பெரியது என்று நிலக்கரி அமைச்சக கூடுதல் செயலாளர் நாகராஜு தெரிவித்துள்ளார். 2020-2021 இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி 51% அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள வர்த்தக அமைச்சக செயலாளர் அனுப் வாதவான், முன்னர் 689 மில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட இயற்கை வேளாண் பொருட்கள் இந்த ஆண்டில் 1040 மில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார். ஒடிசா மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் உலக புகழ்பெற்ற பூரி ரத யாத்திரை கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டு பக்தர்கள் யாரும் இல்லாமல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவனேஸ்வரில் உள்ள பூரி ஸ்ரீ ஜெகநாத் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ரத யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். ஆனால் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ரத யாத்திரை வழிபாடுகள் அனைத்தும் பக்தர்கள் இன்றி வழக்கம்போல் நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள் முதல் வெள்ளி வரை 8 மணிக்கு பெண்ணின் பெருமையை அழகாய் ஆணித்தரமாய் எடுத்துரைக்க வருகிறது பாதைகள். முதல் சந்திப்பு, முதல் பார்வை, முதல் தனிமை, முதல் பரிசு, இது எதுவுமே காதலர்களால் மறக்க முடியாது. அக்கா கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுது, அதனால நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமே. உன்ன இழந்துதான் எனக்கு ஒரு கல்யாணம் தான், அந்த கல்யாணமே தேவையில்லை. காதல் கல்யாணம் என்ற உணர்வுகளை தாண்டி குடும்பத்தை ஒரு தூணாய் தாங்கி நிற்கும் பெண்ணின் கதை. இதன் மறு ஒளிபரப்பு பிற்பகல் 2:30. இது ஒரு குடும்ப பாங்கான நெடுந்தொடர் பாதைகள். செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் கடந்த 4 நாட்களாக தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு 1 லட்சத்திற்கும் கீழாக குறைந்துள்ளது.
இந்நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை வீதம் 94.93% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்று ஒரே நாளில் 91,702 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 134,580 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 2,74,90,073 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 3,403 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா உயிரிழப்பின் எண்ணிக்கை 3,63,079 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 11,21,671 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 16,813 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 32,049 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். 188,664 பேர் சிகிச்சையில் உள்ளனர். நேற்று 358 பேர் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் 1,223 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்திலேயே அதிகபட்சமாக கோவையில் 2,236 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவைக்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் 1,390 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் 17,56,020,305 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 37,88,712 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 15,91,54,774 பேர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச வர்த்தகம் தொடர்பாக சீனா கொண்டு வரும் தொழிற்சாலை விதிகள் தொடர்பாக அமெரிக்கா வருத்தம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவின் வர்த்தகத்துறை செயலாளர் ஜினா ராமோண்டா சீனாவின் வர்த்தகத்துறை செயலாளர் வாங் வெண்டாவாவுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடிய போது இவ்வாறு கூறினார். சீனாவின் இந்த கொள்கை முடிவு அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தொழில் நிறுவனங்களை பாதிக்கும் என்றும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து சீன வர்த்தகத்துறை செயலாளருடன் விரிவாக விவாதிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க படைகளுக்கு பாகிஸ்தானின் ராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற அந்நாட்டின் முடிவை வரவேற்பதாக தாலிபான் தீவிரவாத அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் விலக்கிக் கொண்டு வரும் நிலையில் பாகிஸ்தான் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் ராணுவ தளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவு எட்டியிருக்கப்படுவதாக நியூயார்க் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. லிஸ்பனில் நடைபெற்ற ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் அவர் 83.18 மீட்டர் ஈட்டி எறிந்து சாதனை படைத்துள்ளார். இவர் இந்த தூரத்தை தனது 6வது மற்றும் இறுதி முயற்சியில் இந்த சாதனை படைத்துள்ளார். போர்த்துகீசிய நாட்டைச் சேர்ந்த 5 வீரர்கள் பங்கேற்கும் நிலையில் நீரஜ் சோப்ரா மிகச் சிறப்பாக ஈட்டி எறிந்து இந்த சாதனையை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டிகளுக்கு இந்திய அணியின் கேப்டனாக ஷிகார் தவான் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 20 ஓவர் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியின் வீரர்கள் பட்டியலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 3 ஒருநாள் மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளில் விளையாட உள்ளது. இதனிடையே 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட விராட் கோலி தலைமையிலான 24 பேர்களை கொண்ட இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இதனால் அந்த அணியில் இடம்பெறாத புதிய வீரர்கள் இலங்கை சுற்றுப்பயணத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி இந்திய அணியின் கேப்டனாக ஷிகார் தவானும் துணை கேப்டனாக புவனேஸ்வர் குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரஷ்ய வீராங்கனை அனஸ்தசியா பவ்லியுசென்கோவா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்லோவேனியா வீராங்கனை தமரா ஜிடன்செக்கை எதிர்கொண்ட அவர் 7-5 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். ஆடவர் பிரிவுக்கு நாளை நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் ரஃபேல் நடால் நோவாக் ஜோவாக்கிவை எதிர்கொண்டிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இங்கிலாந்தில் நாளை தொடங்க உள்ள ஜி ஏழு நாடுகளின் உச்சி மாநாடு காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி. கல்லணை கால்வாய் சீரமைப்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வல்லம் அருகேயும் கால்வாய் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். கொரோனா சிறப்பு நிவாரண நிதிக்கான இரண்டாம் தவணை மாநிலம் முழுவதும் டோக்கன் விநியோகம் இன்று தொடங்கியது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக ஷிகர் தவான் நியமனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.